Hi friends, welcome to Dhrona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தியில பார்க்க போற தலைப்பு என்ன சொல்லு பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்றந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தினா சார் இப்போ நீங்க வந்து பார்த்தினா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாம் எப்படி படிக்கணும்னு சொன்னீங்க என்ன படிக்கணும் சொல்லிட்டீங்க அது புக்ல எந்தத்துல படிக்கணும்னு சொல்லிட்டீங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்குது சார் இப்போ ஆரம்பிக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும்னு சொல்றீங்க இப்போ நோட்ஸ் இருக்குனா எந்த மாதிரி நோட்ஸ் இருக்கணும் நோட்ஸ் இருக்கும்போது நான் எந்தெந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தினா இம்பார்ட்டன்ஸ் எடுத்து எடுக்கணும் ஏன்னா நோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக தெரியுது எதை வந்து எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து எப்படி படிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் எதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பற்றி தான் இது சரிங்களா ஓகேங்களா ஸோ புதுசாக வரவங்க இதை பற்றி தெரியும் சார் நான் நோட்ஸ்லாம் எடுத்துட்டேன் இப்போ நான் படிச்சுட்டுருக்கேன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பற்றி பார்க்கறதால இது உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த விதமான பயணம் கிடையாது சார் என்ன நான் நோட்ஸ் எடுக்கல என்ன நான் படிக்க ஆரம்பிக்கல இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக அப்படின்னு வீடியோ பற்றி தான் இது படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்து வீணாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் போய் படிக்கிற வேலையை பார்க்கலாம் சரிங்களா இல்லை சார் நான் என்ன நோட்ஸ் எடுக்கல இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறன்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுலேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா இந்திய வரலாறு அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்புறம் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் அப்புறம் இந்திய புவின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு சரிங்களா ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸோ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 3 இருக்கட்டும் குரூப் 8 இருக்கட்டும் குரூப் 7 இருக்கட்டும் ஸோ டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய ஜிகே டாப்பிக்கில் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு சரிங்களா இப்போ நீங்கள் குரூப் 4 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 or 7 கேள்விகள் கேட்பாங்க இதே குரூப் எடுத்தீங்கன்னா ஒரு 10 or 12 கேள்விகள் கேட்பாங்க குரூப் 2 இருந்தாலும் குரூப் 1 இருந்தாலும் ஒரு 12 or 14 கேள்வி இல்லை ஒரு 6 or 7 கேள்வி குரூப் 4 லெவலில் கேட்கலாம் சரிங்களா கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்னும் போது நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து இந்திய வரலாறு அப்படின்னும் போது பழைய கால வரலாறு இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கற்காலம் புதிய கற்காலம் இறை கற்காலம் ஓகேங்களா அப்படிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறாமல் இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போது நமக்கு என்னென்னா வந்து பாடத்திட்டங்கள் எளிமையாக்கப்பட்டதுனால வந்து அந்த சிலபஸ்லாம் நமக்கு கிடையாது ஸோ ஆரம்பிக்கும் போதே சிந்து சமவெளி நாகரிகம் அந்த இந்திய நாகரிகம் மேலே ஆரம்பிக்குதுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிக்குதுன்றதுனால இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து ஆரிய நாகரிகம் வரும் அதுக்கப்புறம் வந்து மௌரிய பேரரசு வரும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த குஷான பேரரசு அதுக்கப்புறம் தான் குப்த பேரரசு வரும் சரிங்களா நம்ம அந்த நடுவில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் நமக்கு இப்போதைக்கு சிலபஸில் இல்லை ஸோ அடுத்தது குப்த பேரரசு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது டெல்லி சுல்தான்கள் துருக்கியர்களை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அதாவது முஸ்லீம்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் ஸோ இவங்க டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சினால் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்தவங்க தான் வந்து முகலாயர்கள் ஆப்கானியர்கள்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து முகலாயருக்கு அடுத்தது அதை முகலாயருக்கும் போது பாதியிலே வரவங்க தான் மராத்தியர்கள் மராத்தியர்கள் அப்புறம் பேஷ்வாக்கள் மராத்தியார்கிட்ட பணியாற்றின பிரதம அமைச்சர்கள் தான் பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பேட்ச் நீங்கள் படிக்கும்போது இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் இந்த ஆர்டரில் படித்தால் தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏனோ தானோ வந்து எக்ஸாமில் இது கொஸ்டின் அதிகமாக வருது கம்மியாக வரும்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் படிக்கக்கூடாது ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் படி படித்தால் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஓகேவா ஸோ இப்போ விஜயநகர பேரரசு அப்படின்னும் போது 1300 காலங்களில் இது ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் டெல்லி சுல்தான் முகலாய எடுத்துகிறாலும் அதுவும் 1300 காலங்களில் தான் ஆரம்பிக்கும் அதாவது 1100 வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து ரெண்டுமே வராமல் இருக்கும் ஸோ அப்படின்னும்போது இது வந்து டெல்லி அதாவது இப்போ இந்தியா மேப்னு வச்சிங்களேன் இது இந்தியா மேப்பான்னு கேட்காதீங்க ஓகேவா இந்தியா மேப் தான் இதில் இந்த பகுதியில் ஃபுல்லாக தான் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க ஸோ அந்த சமயத்தில் தென் பகுதியில் ஓகேவா தென் பகுதியிலாம் தென் மத்திய பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பாமணி பேரரசுகள் இதில் விஜயநகரன்றது பார்த்தீங்கன்னா இந்து அரசு பாமணின்றது பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் அரசு இவங்களா முகலாயர்கள் காலத்தில் தான் முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி சுல்தான் வீழ்ச்சி அடையும் போது அதிலேருந்து உருவானவங்க தான் இவங்களாம் அந்த சுல்தானிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த லோடி வம்சம்லாம் பிரியும் போது அதில் பிரிஞ்ச ஒரு சில அரசு மூலமாக தான் அந்த பாமணி பேரரசு விஜயநகர பேரரசுலாம் உருவாகியிருக்கும் சரிங்களா அவங்களாம் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க இந்த மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா பகுதிகளில் ஒரு சில இப்போ விஜயநகர பேரரசுலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா
அடுத்து வந்து தென்னிந்திய பேரரசு. ஸோ தென்னிந்திய பேரரசு நம்ம அப்படின்னு வரும்போது கிமு காலமும் வரும், கிபி காலங்களும் வரும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து தென்னிய பேரரசுலாம் அதிகமாக வரும். தென்னிந்திய பேரரசு அப்படின்னும் போது இல்லை மூன்று வகையான பேரரசும் ரொம்ப முக்கியமான, மொத்தம் 4 இருக்குது. இதில் சேரர்கள் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். சேரர்களை பற்றின கேள்விகள் இப்போதைக்கு அதிகமாக, ஏன்னா சேரர்கள் அப்படின்னும் போது கேரளா அந்த பார்டரில் வந்து போயிடுவாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாடுன்ற போது வந்து கேரளத்துக்கு தான் போடுறதுனால அதை பற்றின கேள்விகள் இப்போ வரைக்கும் டிஎம்எஸ் அதிகமாக கேட்குறது கிடையாது. ஸோ மெயினாக கேட்குறது பல்லவர்கள், சோழர்கள், அதுக்கடுத்தான் பாண்டியர்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பல்லவர்கள் பற்றி கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா சோழர்கள் செகண்ட் ஆப்ஷன், மூணாவது பாண்டியர்கள். இவங்க மூணு பேரில் கண்டிப்பாக கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ தென்னிந்திய அரசுகள் அப்படின்னும் போதே நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஓகேவா? ஏன்னா அந்த காலத்தில் களப்பிரர்கள் அப்படின்றவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அந்த களப்பிரர் காலத்தில் இருக்கும்போது தமிழகத்தை களப்பிரர் ஆட்சி செய்த காலம் இருக்குது. அந்த காலத்தில் வட தமிழகத்தில் பல்லவர்களாலும் தென் தமிழகத்தில் பாண்டியர்களாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த களப்பிரர்கள்லாம் விரட்டப்படுவாங்க. அவங்க போயிட்ட பிறகு திருப்பணம் வந்து ஆட்சிவாங்க. சரிங்களா? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரீஃபாக படிக்கும்போது நம்ம அதாவது எலாபரேட்டாக நம்ம படிக்கலாம். அடுத்து கடைசியாக வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம். ஓகே, பண்டைய தமிழ் நாகரிகங்கள் எப்படி இருந்துச்சு, பூம்புகார் நகரம், இந்த குமரிக்கண்டம், சரிங்களா, அந்த பண்டைய தமிழருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் உருவான நூல்கள், இலக்கியங்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், அவர்கள் எழுதிய நூல்கள், அதிலிருந்து செஞ்ச வெளிவந்த அறக்கருத்துக்கள், அவர்கள் புகழ்ந்து பாடிய மன்னர்கள், அந்த பண்டைய மன்னரோட சிறப்புகள், அந்த பண்டைய காலத்தில் இருந்த நிர்வாக அமைப்பு முறை என்ன, மன்னராட்சி எப்படி செயல்படுத்தி முதல் கொண்டு எல்லா விஷயங்களுமே தொகுத்திருக்கும். இது 6வது புக்கிலேருந்து ஒரு 4-5 லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. சரிங்களா? நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தது இந்த 8 லெசன் தான் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்ஸ். இந்த 8 லெசன் நம்ம கரெக்டாக படித்தால், இந்த 8 டாபிக் நல்லா படித்தாலே போதும், அதிகபட்ச மார்க்கை நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் படிக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து 11th 12th வந்து ஒரு லெசன்ஸ் வரும். இது எல்லாமே வந்து 11th 12th இருக்குது, 6th 7th இருக்குது. சரிங்களா? நீங்கள் 6th 7th ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு 11th 12th பார்க்கலாம். சரிங்களா? 11th 12th கண்டிப்பாக பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லை 6th 7th இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு 6 கேள்வி கேட்கலாம், 5 கேள்வி போடலாம். சரிங்களா? 6 கேள்வியும் போடணும் சார் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், 11th 12th போங்க. சரிங்களா? என்னை பொறுத்த நீங்கள் 6 கேள்வி போட, நீங்கள் 5 கேள்வி போடாலே பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? நம்ம ஒரு மார்க் எடுத்துடலாம். தேவையில்லாமல் போயிட்டு வந்து இப்போது ஒரு சில பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாத விளைவுகள் ஏற்படுத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதை நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியாது. பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6th 7th இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். கூட +1 +2 புக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் அண்டு புக் பேக் அதை மட்டும் நீங்கள் படித்தா போகணும். வேறு எதுவும் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து கவனிக்க வேண்டிய செயல்பாடுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா லெசன்லுமே நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் க்வெஸ்சன் எடுக்கணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 8 லெசன். ஸோ இந்த 8 வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, இந்த 5 கேட்டகரியில் எடுத்தால் போதும். மேக்ஸிமம் கேள்விகளாக வந்து இந்த 5 கேட்டகரியில் தான் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் மற்றும் நூலாசிரியர்கள். இப்போ நம்ம படிக்கக்கூடியது வரலாறு. இப்போ வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டிங்கன்னா வரலாறு எல்லாமே எப்படி இருக்கும், நம்ம வந்து யாருமே வந்து பார்த்து அந்த காலத்தில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மிஷினை வச்சு ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு என்ன நினச்சி நம்ம பார்த்துட்டு வந்து சொல்லலை. இது எல்லாமே ஒரு வகையான குறிப்புகள், எழுதப்பட்ட குறிப்புகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், கல்வெட்டுகளிலோ பட்டயங்களிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிஞர்கள் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, சிந்து சபா நாகரிகம் இருந்திருக்கு. அதேமாரி புதை படிவங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமாக தான். ஓகேங்களா? தொல்பொருள் ஆராய்ச்சி, புதைப்படிவங்கள், இலக்கியங்கள், கல்வெட்டுகள், பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், ஸோ இந்த மாதிரியான தொகுப்புகள் இருந்து தான் நமக்கு வந்து வரலாறு கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 1920 முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்து சபா நாகரிகம்ன்றதே உங்களுக்கு தெரியாது. 1920 அப்புறம் தான் என்னாச்சு, ஹரப்பா நகரம், மொகஞ்சதாரோ போன்ற நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட போது இந்தியாவுடைய பழமையான நாகரிகமே சிந்து சபா நாகரிகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னச்சு, ஆரியம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு சில கண்டுபிடிக்கல் வரும்போது தான் அவங்க அரை வரலாறானே தெரிய வருது. அப்போ அந்த கண்டுபிடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் ஹரப்பா, ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார், ஹரப்பா எங்கே இருக்குது, ஓகேண்ணா, ராவி ஆட்டங்களுக்கு இதை பக்கம் இருக்கா, சிந்து நதிக்கு வலப்பக்கம் இருக்கா, இடப்பக்கம் இருக்கா, மொகஞ்சதாரம் எங்கே இருக்குது, இப்போ மொகஞ்சதாரம் ஹரப்பா வந்து இந்தியாவில் இருக்கா பாகிஸ்தானில் இருக்கா,
அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, எந்த நகரம் வந்து கழிவுநீர் கால்வாய் இருந்துச்சு, எந்த நகரம் திட்டமிட்டு கட்டப்பட்டுச்சு, சுற்ற செங்கற்களால் எப்படி கட்டினாங்க, அங்கிருந்த பெரிய குளம் வந்து மொகஞ்சதாரோவுக்கு அறப்பால் இருக்கா, இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் ரொம்ப முக்கியமானது. சரி, இதில் மட்டுமா தான் கேட்டீங்கன்னா இதில் கூட இருக்குது. இப்போ இதை குப்த பேரஸ் அப்படின்னும் போது குப்த பேரஸை பற்றி சொல்லக்கூடிய சான்றுகள் என்னென்ன, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகியான் இருக்கார், யுவான் சுவாங் இருக்கு, இவங்க எல்லாருமே யாருடைய அவையில் வந்தாங்க, யார் வந்து வட இந்தியாவில் வந்திருப்பாங்க, தென்னிந்தியாவில் வந்திருப்பாங்க, நாலந்தா பள்ளியத்து யார் கட்டியிருப்பாங்க, சரியா? இந்த மாதிரியான சான்றுகள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபஸ்ட்டு படிக்கணும். அடுத்து நூலாசிரியர்கள் அப்படின்னும்போது இது எல்லாமே நமக்கு சான்றுகளாக தான் இருக்கும். இப்போ குப்தரை பற்றி ஒரு நாலஞ்சு நூல்கள்லேருந்து தொகுத்து வச்சுருப்பாங்க, டெல்லி சுல்தான்களை பற்றி ஒரு நாலஞ்சு நூல்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தொகுக்கப்பட்ட நூல்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், அதை எழுதின நூல் ஆசிரியர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம் எழுதுந்து யார், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஜா கல்யாணம், அப்புறம் ஜாம்பவதி அப்படின்னு அந்தமாதிரி ஒரு சில நூல்களை வந்து யார் எழுதினாங்க, அரசர்களே ஒரு சில நூலாக எழுதியிருப்பாங்க. இப்போ பாபர் நாமா யார் எழுதினாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து ராமாயணத்தை பாரசீகம் எழுந்து யார், அதுக்கப்புறம் வந்து அதை ஹிந்தியில் எழுதுந்து யார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசர்கள் மற்றும் வரிசைகள். அரசர்கள் மற்றும் வரிசைகள் அப்படின்னும்போது இப்போ எக்ஸாம்பிள் குப்த பேரசை நம்ம எடுத்துப்போம். இப்போ குப்த பேரசு எடுத்தினா குப்தோட முதல் அரசர் யார், இரண்டாவது அரசர் யார், கடைசி அரசர் யார், சிறந்த அரசர் யார், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வம்சம் எடுத்தினாலே, இப்போ எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தான் எடுத்துலாம், டெல்லி சுல்தான்கள் அப்படின்னும் போது மொத்தம் ஐந்து வம்சங்கள் வருது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இப்போ அந்த ஐந்து வம்சங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ அடி வம்சத்தோட முதல் அரசர் யார், சிறந்த அரசர் யார், கடைசி அரசர் யார், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடி வம்சத்துக்கு கூட ஒரு அஞ்சு அரசர் இருக்கானா, அந்த அஞ்சு அரசர்களை கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. கீழ்கண்ட அரசர்களை காலமுறை வரிசைப்படுத்துக, இது வந்து குரூப் 4ல் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது அரசர்கள் வரிசை, அந்த அரசர்களோட பெயர்கள், காலம், அந்த வரிசை முறை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு அப்புறம் யார் வருவாங்க, அதை பார்த்து நம்ம தகவல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சிறப்பு பெயர்கள் அண்டு படைப்புகள். சிறப்பு பெயர்கள் அப்படின்னும்போது இப்போ குப்த பேரஸ் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன், இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் இருக்குது. இப்போ இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாங்க, சமுத்திரகுப்தர் அழைக்கிறாங்களா, விக்ரமாதித்யன் யார் அழைக்கிறாங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் அழைக்கிறாங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்குது, அந்த சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க, ஓகேங்களா? அதேமாதிரி அவர்கள் படைத்த படைப்புகள், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருப்பார். ஸோ அதேமாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கல்வெட்டுகளை பதிஞ்சிருப்பாங்க, ஓகே? இப்போ உத்தரமேறு கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழனை பற்றி சொல்லுது, அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, குடை ஓலை முறையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, உத்தரமேறு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கா, எந்த மாவட்டத்தில் இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த சிறப்பு பெயர்கள், அரசோட சிறப்பு பெயர்கள், அவருடைய சிறப்பு படைப்புகள் என்னென்ன. இப்போ அரசே ஒரு நூல் எழுதியிருப்பாங்க, அது நூல் எழுதப்பட்ட மொழி, அதான் ரொம்ப முக்கியம். படைப்புகள் இப்போ படைப்புகள் வந்து அது எழுதப்பட்ட மொழி ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ராமசரித மானஸ் இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. துளசிதாசர் அது எந்த மொழியில் எழுதினார், கன்னடமா, தெலுங்கா, உருதா, மலையாளமா, பாரசீகமா, நிறைய மொழிகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்குறாங்க. அப்போது என்ன படைப்பு, யார் படைத்தது, அந்த படைக்கப்பட்ட மொழி, அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா போர்கள். ஏன்னா இப்போ நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதே ஒரே இந்தியா தான், இந்த ஒரே இந்தியா தான் இவ்வளோ அரசர்களை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்படி ஆட்சி செஞ்சுருப்பாங்க, ஐயா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் ஆண்டுட்டேன், இப்போ நான் ஆண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டவொடனே சரி ஓகே நான் ஆண்டுட்டேன், நான் வந்து ரசத்துக்கிறேன், நீ ஆண்டுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்தாங்களா, இல்லை, எல்லாமே போர்கள் மூலமாக தான் நாட்டை பிடிச்சிருக்காங்க. இப்போவும் அந்த போர்கள் மூலமாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க, போர்கள் மூலமாக தக்க வச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னும்போது அந்த காலத்தில் ஒரு அரசர் ஒரு வம்சம் அழிஞ்சு இன்னொரு வம்சம் உருவாகிறதுக்கு காரணம் ஒன்று படையெடுப்பாக இருக்கும். அந்த படையெடுப்போட முக்கிய நோக்கம் என்ன, போர், சரியா? ஸோ அப்போது அந்த படையெடுப்புகள் நடைபெற்ற போர்கள் நடைபெற்ற ஆண்டு, ஓகே, வெற்றி பெற்றது யார், இது ரொம்ப முக்கியமானது. போர்கள், யார் படையெடுத்தாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு. இப்போ பானிபட், அது பானிபட் எங்கே இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு அழிய காரணம் ஹீனர்கள் படையெடுப்பு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசர்கள் இப்போ டெல்லி சுல்தான் அழித்த காரணம் என்ன, முதலாம் பானிபட் போர். ஏன்னா முதலாம் பானிபட் போர் தான் என்ன நடக்கும், அந்த போரில் வந்து பாபர் வந்து என்ன பண்ணுவார், பீரங்கி படையை வச்சு இப்ராஹிம்லோடைய தோற்கடிச்சிட்டு முகலாய பெருசு உள்ள வரும். இப்போ முகலாய பெருசு ஏன் அழிவு காரணம் என்ன, விஜயநகர பெருசு அழித்துக்க தலைக்கோட்டை போர் தான் காரணம். அப்போ ஒவ்வொரு வம்சம் அழித்துக்கும் ஒரு போர் காரணமாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு மன்னனும் கண்டிப்பாக வந்து ஒரு போரில் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ அக்பர்லாம் பார்த்தீங்கன்னா அக்பர் ஒரு 5 போரில் ஈடுபட்டிருப்பாரு, பாபர் ஒரு 5 போரில் ஈடுபட்டிருப்பாரு, ஹிமாயன் 2 போர் ஈடுபட்டிருப்பாரு, ஷெர்ஷா சூரி ஒரு 5 போர் ஈடுபட்டிருப்பாரு. அதுமாதிரி ஒவ்வொரு அரசர்களும் ஒரு சில போர்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ அந்த போர் நடைபெற்ற ஆண்டு எங்கே நடைபெற்றுச்சு, யாருக்கு எதிராக நடைபெற்றுச்சு, யார் வெற்றி பெற்றாங்க, அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிடணும். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்டுருக்காங்க. அடுத்து கடைசியாக வந்து நிர்வாகம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம். ஏன்னா ஒரு அரசன் ஆட்சி செய்த விதத்தை பொறுத்து தான் அது நல்லாட்சியா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, ஒரு அரசன் ஆட்சி செய்த விஷயத்தை பொறுத்து தான் அந்த சோடைகளை வச்சு தான் அது நல்லாட்சியா தீயாட்சியான்றது தெரிய வரும். அந்த மக்கள் அந்த நாட்டை அந்த மன்னன் எப்படி ஆட்சி செய்திருக்கான் அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க இது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா. ஸோ அப்படின்னு அந்த நிர்வாக அமைப்பு முறை ஒவ்வொருனும், இப்போ எக்ஸாம்பிள் சிம்சம் நகரத்தோட நிர்வாக அமைப்பு முறை இருந்துச்சு, திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்பு இருந்துச்சு, எல்லா வசதியும் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள் சிட்டி இருந்துச்சு, அதாவது அந்த காலத்திலே ஒரு நகரமயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா குப்த பேரஸ் அப்படின்னும் போது குப்தரோட நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு, மன்னர் தான் வந்து எல்லாத்துக்குமே முற்பட்டு தான் இருந்தார், ஒரு படைத்தளதி இருப்பார், அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு ஒரு அவை இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து டெல்லி சுல்தானத்துலாம் அதுலேயும் அதே மாதிரி தான். அப்போ ஒவ்வொரு அரசரை எடுத்துட்டாலுமே அந்த நிர்வாகம் அப்படின்ற ஒரு டாபிக் வரும், கடைசியாக வரும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. அதில் எந்த மாதிரியான கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருவாய். ஏன்னா ஒரு அரசாங்கம் செயல்படுதுன்னா முக்கிய காரணமே வரி தான். ஓகேவா, வரி வருவாய் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தை நடத்துவாங்க. அந்த காலத்தில் வந்து முக்கிய வருவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா அரசும் நில வருவாய் தான் பெரிய வருவாயாக இருக்கும். ஆனால் இப்போ நில வருவாயெல்லாம் கம்மி தான், அப்போ தான் வந்து நில வருவாயெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த வருவாய் முறை, அப்போது விதிக்கப்பட்ட வரிகள் என்ன, சவுத் வரினா என்ன, சத்தேஷ்முகினா என்ன, ஜிசியா வரினா என்ன, ஜக்காத் வரினா என்ன, பாலிபாகா அதுமாரி வரிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வரிகள்லாம் எந்த ஆட்சியில் போட்டாங்க, யார் போட்டாங்க, எதனால் போட்டாங்க, அது விளைச்சலில் விளைச்சலில் 6 ஒரு பங்கா, 5 ஒரு பங்கா, 4 ஒரு பங்கா, 3 ஒரு பங்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை அணி இலக்கியம். ஸோ கலை கட்டிடக்கலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காஞ்சி கைலாச நகர் கோயில் கட்டினது யார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது யார், திருவண்ணாமலை கோயில் கட்டினது யார், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலை வந்து கட்டின கலைஞர் யார் அதை பற்றி கேட்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, அதனுடைய சிறப்பான விஷயம் என்ன, மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கட்டினது யார், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்கள் வந்து சிறப்புகள் என்ன, இப்போ அது யாரெல்லாம் கட்டினாங்க அதை முதற்கொண்டு எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியம் அப்படின்னும் போது அந்தந்த காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் என்ன, ஸோ இலக்கிய ரீதியாக வந்து என்னென்ன நூல்களாக உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு அந்த மன்னர்கள் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இதை முதற்கொண்டு எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமயம். இப்போ சமயம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு அரசர் அப்படின்னும் போது ஒவ்வொரு சமயத்தை கண்டிப்பாக வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இப்போ குப்தர் காலத்தில் எந்த சமயம் இருந்துச்சு, இப்போ எக்ஸாம்பிள் பல்லவர்கள் அப்படின்னும் போது பக்தி இலக்கியம் தோன்றிய காலமே பல்லவர் காலம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது சைவமாக இருந்தாலும் சரி சமணமாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே எங்கே தோணுச்சு, சரி சைவம் வைணவம் இது ரெண்டுமே வந்து பக்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி இலக்கியம் எப்போ தோணுச்சு, பல்லவர்கள் காலத்தான் தோண்டியிருக்கும். அப்போ பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம், பக்தி காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த ஒவ்வொரு மன்னர்கள் வந்து ஆதரித்த புலவர்கள் என்ன, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் வந்து ஆதரித்தாங்க, எந்த சமயத்தை ஆதரித்தாங்க, வைணவமா புத்தமா சமணமா வைணவமா, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த சமயம், அந்த சமயத்துலேருந்து சமய போதகர்கள், இப்போ எக்ஸாம்பிள் பாகியான் வந்திருப்பார், யுவான் சுவாமி வந்திருக்கார், இவனா வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து பரப்பத்துக்காக ஒரு சில வந்திருப்பாங்க. அதேமாதிரி சூஃபி துறவி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, அந்த சூஃபி இயக்கத்தை பற்றின விஷயங்கள் இருக்கும். ஏன்னா முகலாயர்கள் டெல்லி சுல்தான் பார்க்கும்போது அந்த சூஃபி துறவியை பற்றி நம்ம படிக்கிறாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வரலாறு. ஓகேங்களா, ஸோ அப்போ கேள்விகள் எந்த மாதிரி இடம்பெறும் அப்படின்றத வச்சு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, கண்டுபிடிப்புகள், நூலாசிரியர்கள், அப்புறம் என்னது சான்றுகள், அடுத்து வந்து அரசர்கள், அந்த அரசர்களை பற்றின விஷயங்கள் சிறப்புகள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த அரசரை பற்றி நம்ம கல்வெட்டுகள்லாம் இருக்கும், இப்போ அலகாபாத் கல் தூண் இருக்குது, மெஹரொலி தூண் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து அந்த அரசரோட வரிசை முறைகள், அடுத்துதான் நம்ம சிறப்பு பெயர்கள், ஒவ்வொரு அரசரோட சிறப்பு பெயர், அவர் செய்த சிறப்புகள் என்னென்ன, அதனால் அவர் கேட்கப்பட்ட சிறப்பு பெயர்கள், அவர் செய்த சிறப்பு படைப்புகள், அதை முதற்கொண்டு.
அடுத்து வந்து போர்கள், என்னென்ன போர்கள் ஈடுபட்டிருக்காங்க, எந்த போரில் வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு வம்சமே அழித்து காரணமான போர் என்ன, அதை முதல் கொண்டு படிக்கணும். அடுத்து கடைசியாக ஐந்தாவது நிர்வாகம். ஸோ இந்த ஐந்துக்குள்ளே தான் இந்த எட்டு டாப்பிக் நீங்கள் படிக்கணும். இது நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஏழு கேள்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஒரு ஆறு கேள்வி இல்லை ஒரு ஐந்து கேள்வி போடலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஏழுக்கு ஏழு கேள்வியும் போனணும், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஹிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாத விஷயம். அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு சும்மா படிச்சுட்டு கிடக்காதீங்க. நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எப்பயுமே ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, தியரிட்டிக்கலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே ப்ராக்டிக்கலில் வராது, அதான் உண்மையான விஷயம். ஸோ ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறது தான் வெற்றியடைய முடியும். நீங்கள் வந்து ஏழுக்கு ஏழு மார்க் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஜூனியர்ஸ்னு வேலைக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் வந்து 180 மார்க் எடுத்து ஜூனியர்ஸ்னு வாங்குறாரு, ஒருத்தர் 170 மார்க் எடுத்து ஜூனியர்ஸ்னு வாங்குறாருன்னு வச்சிங்களேன், ரெண்டு பேருக்கும் அதிகம் 20,000 ரூபாய் சம்பளம் தான். நான் ஹிஸ்ட்ரியில் வந்து ஏழுக்கு ஏழு மார்க் போட்டேன், எனக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கலாம் கேட்டால் தரலாம் மாட்டாங்க. சரிங்களா? அதனால் எல்லாத்துலேயும் பரவலாக படித்தாலே போதும். இந்த ஆழ்ந்து படிக்கிறேன், நான் வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் வந்து டாக்டரேட் படிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நமக்கு தேவை ஒரு வேலை, அந்த வேலைக்கு இதை படிக்கிறோன்னா அதை மட்டும் படிச்சுட்டு போயிடணும். தேவையில்லாமல் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இன்னும் டெப்த்தாக இறங்கி படிக்கிறேன், இன்னும் உள்ளே போய் படிக்கிறேன், கஷ்டமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. கரெக்டாக தெளிவாக படித்தாலே போதும், தெளிவாக பாஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாஸ் பண்ணாதவங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லுறீங்களா, எதை செய்யுமோ அதை செய்வாங்க, செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களும் செய்வாங்க. இந்த செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை செய்யறதுனால தான் இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை வாங்காமல் இருக்காங்க. ஸோ அந்த வேலையை செய்யாமல் இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பற்றியில் நம்ம வந்து இந்திய வரலாறை நம்ம என்னென்ன படிக்கணும், எந்த வரிசையில் படிக்கணும், எப்படி படிக்கணும், அதை கொண்டு நம்ம விஷயத்தை பார்த்துக்கணும். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மோட்ருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், அதை கொண்டு நான் அடுத்த வீடியோ பதில் தரேன். அதுவரை உங்களது விடைபெறுவது அர்ஃபன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.